மை டியர்ஸ், என்னோட பேர் மொழிவேந்தி. அண்டு இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி வயக்காடாக இருக்குல்ல, இந்த வயக்காடுக்கு தான் அங்கே வந்திருக்கேன். கீழடியை பற்றி எப்படி பேசுகிறோமோ, இல்லை ஆதிச்சநல்லூர் பற்றி எப்படி பேசுகிறோமோ, அதே மாதிரி இந்த இடத்த பற்றி நம்ம பேசி ஆகணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டுலேயே ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய கல்கள் இங்கே கிடைக்குதா. சின்ன சின்ன ஸ்டோன்ஸ், அதாவது பச்சை கலரில் ஒரு ஸ்டோன் இருக்குங்க பெரியல் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீல கலரில் சபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோனுக்காகவே ரோமானிய வணிகர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்களாம். என்னடா சொல்கிற, இந்த இடத்துல எப்படா இருப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த இடத்துக்கு எப்படா வந்திருப்பாங்கன்னு கேட்குறீங்களா? அதாங்க இதில் சொல்ல போகிறேன். இது வெறும் வயக்காடு இல்லைங்க, ஆனால் வயக்காடு மறந்தானே தெரியுது, இது வயக்காடு கிடையாது. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வணிக நகரம். இப்போ நான் நிற்கிறது வந்து நொய்யல் ஆற்றில் ஒரு பார்ட். இன்றைக்கி நான் உங்ககிட்ட இந்த நொய்யல் சிவிலைசேஷன் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அண்ட் ரெண்டாவது அந்த கல் எங்கே அப்படின்றதே தேட போகிறோம். லெட்ஸ் டூ இட். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒரு வயக்காடுன்னு சொல்லிட முடியாதுங்க. ஏதாவது கல் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். ஏதாவது சாரி, முதல்ல தடைய இருக்கான்னு முதல்ல தேடி பார்க்கலாம். என்ன தடையா? இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து நொய்யல் ஆற்றங்கிறங்க. நொய்யல் ஆற்றங்கிற மேலே தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பனைமரம் வந்துருச்சு, இங்கே டவர் வந்துருச்சு, ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லைங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வளர்ந்ததுக்கான அடையாளத்தை தேடி தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். இது காய்ஸ் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இந்த இடத்த? ஏங்க இது வந்து ஒரு ஸ்டோனுங்க, சேப்பு கலரில் படித்தேன் ஆனால் மறந்து போச்சே. ஆஹா, ரொம்ப ரேருங்க, ரொம்ப ரேர்னு சொல்ல முடியாது. இது நான் சொன்னல, இது ஒரு ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃப்ரூட் கூட இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாசிகள்லாம் சாதாரண மாதிரி இந்த மாதிரி இடத்துல இருக்காது. சாதாரண நிலப்பரப்பில் நம்ம பார்த்துட முடியாது. ஏதாவது ஒரு ஆற்றங்கரையில் தான் இருக்கும், பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆறு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட பேரே வந்து நொய்யல் ஆற்றங்கரை. நொய்யல் ஆற்றங்கரையில் ஏராளமான மக்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க முன்னாடி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்களே வந்துட்டு சிவிலைசேஷனில் பிரிப்பாங்க. அதாவது கிமு 300 கிபி 100 வரைக்கும் முதல் பண்பாட்டு காலம் அப்படின்னும், கிபி 100 கிபி 300 வரைக்கும் மற்றொரு பண்பாட்டு காலம் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வணிக நகரமாக இருந்திருக்குங்க. அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஒரு மட்பாண்டம், சிவப்பு கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சாதாரண பீங்கா, ஆனால் உங்கள்கிட்ட இன்னொரு ஸ்டோன் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சாதாரண பீங்கான்னு கிடையாது, இது வந்து ஸ்டோனுங்க. ஆனால் இந்த பீங்கானுக்கும் இந்த ஸ்டோனுக்கும், சாரி, இந்த பீங்கானுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். ஒயிட் கலரில் ஒரு கல் இருக்குது, ஆனால் நம்ம தேடி வந்த நீல கலர் இருக்கான்னு தெரியலையே. ஒயிட் கலரில் இங்கே கல் இருக்குது, இது பேர் என்னன்னு தெரில, ஆனால் நம்ம தேடி வந்த அந்த நீல கலரில் இருக்கிற கல் எங்கே இருக்குன்னு தானே தெரில. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ஆறு இருக்குது. அநேகமாக இங்கே நம்ம தேடி போனோன்னா நமக்கு வேண்டிய கல்லை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போனோன்னா செம்ம காசுங்க. அநேகமாக நான் நடந்து போகிற தடலாம் பார்த்தீங்கன்னா மட்பாண்டோட சின்ன சின்ன பீஸும் நிறையா இருக்குது.
அநேகமாக இங்கே எங்கேயாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஏதாவது வேலையை பார்த்துருக்கணுங்க, பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா இந்த இடத்துல? ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா சூழாயுதம்? இங்கே ஒரு மனுஷன், இது வந்து ஒரு விலங்கு, கீழே பார்த்தீங்கன்னா கால், இது ரெண்டுமே வந்து கால், இது வந்து வால். அதாவது இந்த விலங்கு மேலே ஒரு சூழாயுதம் இருக்குது, ஆனால் இந்த விலங்கோட வாயில் ஒரு மனிதர் வந்துட்டு உள்ளே போகிறாரு, தெரியுதா உங்களுக்கு? ஆனால் அவரோட கைகள் வந்துட்டு கும்பிட்ற மாதிரியா இல்லை கட்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியலங்க. வா, இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சரி கருப்பு கலரில் ஒரு மட்பாண்டத்தோட பீஸு இங்கே நிறைய கிடக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த இடத்த விட்டு போய் நம்ம கிளம்பியாச்சு, பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது இருக்குமாரி பார்க்கலாம். மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்குங்க இங்கே. காய்ஸ், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அங்கே ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க, ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, அதனால அப்படியே மொத்தமாக தோண்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இது காய்ஸ், இதை பார்த்தீங்களா? மட்பாண்டங்க, நம்ம இருக்கிற இடத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுமணல். இங்கே பார்த்தீங்கன்னா 1961 இந்த இடத்தையே கண்டுபிடிச்சாங்க. இது மெயின் கிடையாது, அந்த சைடு போனால் தான் நம்ம மெயினுக்கு நம்ம போகணும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சிட்டி வந்து ஒரு ட்ராட் சிட்டிங்க. ஓகே, இப்போ நம்ம கையில் ஒரு கல் கிடச்சிருக்கு, கொட்டி நம்மளே ஏதாவது போய் பார்க்கலாம். ஏதோ ஒரு ஏதோ ஒரு மட்பாண்டத்தோட ஒரு பகுதி, இதெல்லாம் பண்ணி பார்க்கலாங்க. என்னது, ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம நிறையா பார்க்கலாங்க. வெள்ளை கலரில், ஒயிட் கலரில், அப்படியே ப்யூர் ஒயிட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது என்ன தெரியுதா? எலும்புங்க, கொட்டி பார்க்கலாம். எலும்பே தாங்க, எலும்பு தான். ஃப்ரூட் கிடச்சிருச்சு, வா. எப்படி இருக்கு பாருங்களேன், எக்கச்சக்கமான எலும்பு கூடுகள் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் என்னங்க சும்மாங்க? இங்கே மானையெல்லாம் வந்து படையலுக்கு வைப்பாங்களாம் முன்னாடி இருந்த மக்கள். தோண்ட தோண்ட கிடச்சிக்கிட்டே இருக்குங்க பாருங்க. இது ஒரு மட்பாண்டம், இது ஒரு மட்பாண்டம். ஹே காய்ஸ், இதை பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு வகையான ஸ்டோனுங்க, ஒரு கலரில் இருக்கா இருங்க, ஃப்ரைட்னஸ் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஸ்டோன், ஒரு கலரில் இருக்கா. இங்கே எக்கச்சக்கமான ஸ்டோன்ஸை நம்ம பார்க்கலங்க, குவாட்ஸு, பெரியலு, கார்னெட்டு, இதெல்லாம் இங்கே அதிகமாக கிடைச்சதா. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் 1961 ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலையை. இங்கே பார்த்தீங்களா, கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க மண்பாண்டத்தில். பார்த்தீங்களா, எலும்பு, இதுவும் எலும்பு தான், இதுவும் எலும்பு தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மெகாலித்திக் கல்லறைகளை நம்ம அதிகமாக பார்க்கலாங்க. குத்துக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தர் கீழே இறந்துட்டு அது மேலே கல் வச்சு ஊண்டிட்டு போயிடுவாங்களாம். நம்ம எப்படி இறந்துட்டா புதைச்சாலும் வந்துட்டு மேலே பூ வச்சுட்டு போவோம், அதே மாதிரி இங்கே கல் வச்சு ஊண்டிட்டு போயிடுவாங்களாம். வா, அப்படியே கிளைமேட்டு, அப்படியே கிளைமேட்டு ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வா, ஏ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆற்றங்கரையை நோக்கி நம்ம இப்போ நம்ம போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அகலாய்வு நடந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இங்கேருந்து பார்க்குறப்பே தெரியுது மேலையெல்லாம் ஏதோ போட்டு மூடி வச்சுருக்காங்க. அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம தேடி வந்த கல் இங்கே கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் சேரமன்னோரோட கொங்கு நாட்டு பகுதியில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம், பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆ,
இதை வந்து கொடுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில். பார்த்தீங்களா இங்கே பா, இது ஒரு சைட்டுங்க. இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு உருக்கு உலைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இரும்பை உருக்கி அதை ஆயுதமாக செஞ்சு மற்ற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கான அடையாளத்தை தான் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்குற கல் மாதிரி தானே இருக்குது, ஆனால் கல் கிடையாதுங்க. இதில் பாதி இது ஃபுல்லாக இரும்பு. இது ஒரு சத்தமா, இது ஒரு சத்தமா. ஆஹா, அகலாய்வில் தோண்டப்பட்ட மட்பாண்டங்கள் என்ன இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்ரி ஸ்லீப், அதாவது இந்த இடத்துல இது எத்தனாவது குழி, எத்தனாவது இடம், இங்கே என்ன கிடச்சிருக்கு, என்ன டேட்டில் இது பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ஸ்லீப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எத்து போச்சு பாருங்கள், ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேங்க இதை சைட் பண்ணி. அங்கே ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றில் போய் ஏதாவது நமக்கு மணிகள் இல்லைன்னா ரொம்ப ரேரான ஸ்டோன் கிடைக்குமான்னு போய் பார்க்கணும், கிடச்சா நல்லது தானே. இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பலாங்க. எப்படி எல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் மக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல், பாசிகளை வந்து சரியான ஷேப்புக்கு கொண்டுட்டு வர இந்த மாதிரி கற்களை பயன்படுத்துவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான கற்களை. அதுதாங்க இப்போ நம்ம கையில் இருக்குது. ஆறு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது, கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கணும், சாமியை வேண்டிப்போம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வருதுங்க, மழை வருது. காய்ஸ் இந்த பக்கத்தில் வரீங்கன்னா கண்டிப்பாக தனியாக வராதிங்க, இங்கே அதிகமான திருடர்கள் இருக்காங்களாம். என்கிட்ட சொன்னாங்க தம்பி தனியாக சுத்தாது தம்பி, இங்கே நிறைய பொருள் வந்து களவுக்கு போகுது, ஸோ தனியாக சுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் எனக்கே வந்துட்டு இங்கே பிரச்சனை ஆச்சுங்க. என்ன அப்படின்னா நான் தனியாக வரதுனால என்னவங்க திருட நினச்சிட்டாங்க. அப்புறம் நான் சும்மா வந்துட்டு யூடியூப்பில் அந்த மாதிரி படம் பிடிச்சி போடுறவங்க, நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் காமிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு தனியாக சுற்றாதீங்க, ஏன்னா அவங்க கூட நான் அரை மணி நேரமாக ஆர்கியூ பண்ணேன். இந்த ஊரில் ஒரு கிளர்க் இருக்காங்க, என் நாட்டில் இருக்க அவங்க எம்மாடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றங்கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு சின்ன மணி கிடச்சா கூட நமக்கு சந்தோஷம் தாங்க. இந்த கொடுமணல் வாழ்ந்த மக்கள்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிகள் மாணிக்கப்பறர்கள் இதெல்லாம் பயங்கரமாக செய்வாங்களாம். அதில் செய்கிற ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குமா. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமானியன் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மணியில் வந்துட்டு மோதிரம் நீறது, கழுத்தில் வந்துட்டு சின்ன நகை மாதிரி போட்டுக்கிறது அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த கொடுமணல் பீப்புள்ஸ் வந்து சின்ன சின்ன மாணிக்கப்பறர்கள் இதெல்லாம் செய்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட்டாக. அதில் இவங்க பண்ணது தான் வந்துட்டு நீலக்கல்லில் இருக்க சபையர், அப்புறம் பச்சை கலரில் இருக்க பெரியல் அப்படின்னு சொல்கிறது. இந்த பச்சை கலரில் இருக்க பெரியல் தான் அவங்கள வந்துட்டு ரொம்ப ஈர்த்துச்சான், அதனால அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா. இப்போ இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் குப்பையும் வாட்டர் கேமாக குடிகார பாட்டெல்லாம் இருக்குது. குடிகார பாட்டில் தான் நமக்கு அது. இங்கே ஒரு நொய்யல் ஆறு சிவிலைசேஷன்னு ஒரு புக்கெலாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க நம்மளோட முன்னோர்கள், அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் நான் சொல்கிறேன்ப்பா, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம தேடி வந்த கல் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஆறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் குப்பைங்களாக தான் இருக்குது, யாரும் போடலை, எங்கேயோ போட்டதை இங்கே அடிச்சுட்டு வந்து விட்டுருக்குங்க இந்த ஆறு. நம்ம தேடி வந்த இந்த மணி மாணிக்கம்லாம் இங்கே இருக்குமா இல்லை கிடைக்குமானே தெரியலை, வந்து ஏமாந்து போனால் தான் மிச்சம் நினைக்கிறேன். மணிலாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே வெறும் கோட்ரு பாட்டிலும் பீரு பாட்டிலும் இந்தா இந்த மாதிரி குப்பைங்களாக தான் இருக்குது. ஏ காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ஒரு நட்டக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாங்க ரியலாக பார்க்குறேன். இது வந்து என்னன்னே தெரில. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணாங்களா அகலாய்வு, இப்போ பார்த்தீங்கன்னா இடம் இப்படி ஆகிடுச்சு. இங்கே எக்கச்சக்கமான மெக்காலித்தி கல்லறைகள் இங்கே இருக்குங்க. உள்ளே போனாலும் நம்ம நிறையா பார்க்கலாம், ஆனால் வயக்காரங்க அனுமதிக்க மாட்டாங்க. அண்ட் ரெண்டாவது நமக்கு இப்போ டைம் இல்லை. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 4 மீட்டர் இருக்குங்க. அது இந்த இங்கிலாந்தில் இருக்க ஸ்டோன்ஹெஞ்ச், இந்தியாவில் இருக்க சாந்தி ஸ்தூபி மாதிரி தாங்க இந்த கல்லும். இதெல்லாம் என்னென்னா முக்கியமாக வந்துட்டு தானாக உருவாகலை, ஊண்டி வச்சுருக்காங்க பாருங்கள், கீழே ஏதாவது தோணுனா கிடைக்குங்க. வந்தாச்சு, இடத்த பார்த்தாச்சு,
இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள்லாம் மண்பாண்டத்தெல்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்ட முடியலை. ஐ எம் ஸோ சாரி. அவ்வளோதாங்க, இந்த எக்ஸ்ப்ளோர் முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அண்ட் பாய்.